Hi குட்டீஸ், வெல்கம் டு மேத் மித்தாலஜி. இன்னைக்கு 5th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 2 நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 2.4 சம் நம்பர் 2 எஃப் ஜிஹெச்ஐஜே சப்டிவிஷன்ஸ் பார்க்கலாம். சப்டிவிஷன் எஃப், ஃபைண்ட் த சம் ஆஃப் கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் அண்ட் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். ஓகே, அப்போ கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பரும் ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பரும் ரெண்டையும் ஆட் பண்ணணும். சம்னா என்ன அர்த்தம்? அடிஷன். சரியா, ரெண்டையும் ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர். ஸோ இது தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா. உங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்சால் நம்ம டைரெக்டாக எழுதலாம், அப்படி தெரியலைன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு டிஜிட்லேருந்து நான் சொல்கிறேன். சரியா, இப்போது 1 டிஜிட் நம்பர் நமக்கு எதுலேருந்து ஆரம்பிக்கும் குட்டீஸ்? 0, 1, 2 எக்ஸெட்ரா 9 வரைக்கும் போகும் இல்லையா. 9க்கு அப்புறம் நம்ம 10, 11 எழுதுவோம். ஆனால் இந்த 10, 11 எல்லாம் வந்து என்னது? 2 டிஜிட் நம்பர். ஸோ 1 டிஜிட் நம்பர் நமக்கு இதோட முடியுது இல்லையா. ஸோ நமக்கு பெரிய நம்பர் எதுவாக இருக்கோ, எங்கே முடியுதோ அந்த நம்பர் தான் பெருசு இல்லையா. ஏன்னா இந்த 0, 1 எல்லாம் பண்ணும்போது 9 விட சின்ன நம்பர், அப்போ 9 தான் பெரிய நம்பர். ஸோ கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர்னால் நமக்கு 9 தெரியும். சரியா, இப்போ அடுத்தது கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் எடுத்துட்டோன்னா, 2 டிஜிட் நம்பர் வந்து 10லேருந்து 99 வரைக்கும் இருக்குது இல்லையா. அது ஏன்னா அதுக்கு அடுத்தது நம்ம 100 3 டிஜிட் நம்பர் ஆரம்பிச்சிடும். 101 எக்ஸட்ரா 999 வரைக்கும் 3 டிஜிட். அப்போ 2 டிஜிட் நம்பர் எங்கே முடியுது நமக்கு? 99ல முடியுது. ஸோ உங்களுடைய கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னவாக இருக்கும்? 99. ஓகே, இங்கே பாருங்கள், 1 டிஜிட் கிரேட்டர் நம்பர்னால் 9 எழுதணும், 2 டிஜிட் கிரேட்டர் நம்பர்னால் 99, அதாவது 2 9 போட்டோம் இல்லையா. 3 டிஜிட் கிரேட்டர் 99, ஐ மீன் 3 டிஜிட் கிரேட்டர் நம்பர் அப்படின்னா 999, அதாவது 3 9 எழுதணும், 999. புரிஞ்சுதா? அப்போ நமக்கு கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் வேணும்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே 4 9 எழுதணும். சரியா ஓகே, இப்போ அடுத்தது வந்து அடுத்ததுக்கு போகலாம், அதாவது ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பருக்கு போகலாம். சரியா, இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம? ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். இப்போது ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் பாருங்கள், இது வந்து 0லேருந்து ஹோல் நம்பராக இருந்தால் நம்ம 0னு சொல்லுவோம், நேச்சுரல் நம்பராக இருந்தால் நம்ம 0 எழுத மாட்டோம் இல்லையா, 1லேருந்து எழுதுவோம். ஸோ 1 தான் ஸ்மாலர் நம்பர் சொல்லுவோம். சரியா, நேச்சுரல் நம்பருக்கு. அப்புறம் 2 டிஜிட் நம்பரில் ஸ்மாலர் நம்பர்னு எடுத்துகிட்டோம், நம்ம எதை எழுதுவோம்? 10லேருந்து தான் ஆரம்பிக்குது. அப்போ எங்கே ஆரம்பிக்குதோ அந்த நம்பர் தான் என்னது? ஸ்மாலர் நம்பர் இல்லையா. ஏன்னா 10லேருந்து தான் நமக்கு 2 டிஜிட்டே ஆரம்பிக்குது, அப்போ அதுதான் ஸ்மாலராக இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், 1 டிஜிட்னா 1 இல்லைனா 0, 2 டிஜிட்னா 10, 3 டிஜிட்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 100லேருந்து ஆரம்பிக்கிறதுனால 100 இஸ் த ஸ்மாலர் நம்பர். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கு? 2 டிஜிட் நம்பர் ஸ்மாலர்னா 1 போட்டு ஒரு 0, ரெண்டு நம்பர். இப்போ 3 டிஜிட்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸ்மாலர் நம்பருக்கு 1 போட்டு 2 ஜீரோஸ், அதாவது 3 நம்பர் இங்கே வரணும். அப்போ 5 டிஜிட்னா ஸ்மாலர் நம்பர் என்ன எழுதணும்? 1 போட்டு 4 ஜீரோஸ் போடணும். சரியா, மொத்தம் 5 டிஜிட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், 1, 2, 3, 4, 5. புரிஞ்சுதா? அப்போ இதுதான் உங்களுடைய ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர், 10,000. ஓகே, இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க க்வெஸ்சனில்? ஆட் பண்ணணும் சம் இல்லையா. அப்போது இந்த 10,000 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த 9,999 ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து இங்கே லாஸ்ட்லேருந்து எழுதிட்டு வரணும். சரியா, இந்த நம்பர் லாஸ்ட்ல இங்கே நம்ம, அதாவது ஒன்ஸ் பிளேஸ். அப்போ இங்கே 9, 9, 9, 9 இப்படி தான் எழுதணும். சரியா, இங்கேருந்து எழுதக்கூடாது, எப்போவுமே ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் நம்பர் எழுதணும். இப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 0லேருந்து 9 ஆட் பண்ணால் 9, 0லேருந்து ஆட் பண்ணால் 9, தென் 0, 9 ஆட் பண்ணால் 9 வரும், 0லேருந்து 9 ஆட் பண்ணால் 9. இங்கே ஒன்றுமே இல்லை, 1 மட்டும்தான் இருக்குது, ரைட் 1 ஆஸ் இட் இஸ். ஸோ யுவர் ஆன்சர் இஸ், இங்கே கமாஸ் இந்தியன் சிஸ்டமில் நம்ம எப்படி போடுவோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1,000, 10,000. ஓகே, அப்போ இதை படிக்கும்போது 19,000, இந்த 19 வந்து 1,000 பிளேஸில் இருக்குது. ஸோ 19,999 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே ஓகே குட்டீஸ், வி கோ ஃபார் த சம் ஜி. சம் ஜி, ரைட் இன் அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னாலே சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர், ஸ்மாலர் நம்பர் டு கிரேட்டர் நம்பர் இஸ் அசெண்டிங் ஆர்டர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அதை எழுதிக்கலாம். அந்த நம்பரை எழுதுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன ஒரு இதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது எந்த நம்பர் கொடுத்தாலும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. ஏன்னு சொன்னால் சில க்வெஸ்சன்ஸில் வந்து 4 டிஜிட்டு இருக்கலாம், 5 டிஜிட் நம்பர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம வந்து எதையுமே ஸ்டார்டிங்லாம் நம்ம ஆன்சர் எழுதுனா தப்பாக போயிடும். சரி, அதுக்காக என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா, நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்துட்டோன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்பரில் எத்தனை டிஜிட் இருக்குது? 1, 2, 3, 4, 5. ஸோ இதில் 5 டிஜிட்ஸ் இருக்குது.
ஓகே. செகண்ட் நம்பரில் எத்தனை இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5, இதுலேயும் 5 இருக்குது, இதில் 1 2 3 4 5 5 இருக்குது, இதில் 1 2 3 4 5 5, இதில் 1 2 3 4 5, தென் லாஸ்ட் நம்பர் 1 2 3 4 5. அப்போ எல்லாத்துலையும் ஈக்குவல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக இருக்குது, அப்போ நமக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பில் என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்பரை வந்து கம்பேர் பண்ணணும் எல்லாத்துலேயும், சரியா? மொதல் நம்பரை கம்பேர் பண்ணலாம், புரிஞ்சா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நீங்கள் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிஜிட்டை கம்பேர் பண்ணலாம், சரியா? இப்போ ஃபஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணனா இங்கே என்னெல்லாம் இருக்குது, 3 4 9 8, தென் 9 4 இல்லையா? அப்போது இதில் எது சின்ன நம்பர், ஃபஸ்ட்டு சின்ன நம்பர், 3 இஸ் த ஸ்மாலர் நம்பர். அப்போ இந்த நம்பர் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பராக இருக்கும், சரியா? அதுக்கு அடுத்தது 4 9 8, தென் 9 4 ஆரம்பிக்குது. இப்போ இங்கே 4 தான் சின்னது, ஆனால் 4 2 டிஜிட்ஸ் அது. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரெண்டு நம்பரில் செகண்ட் டிஜிட்டை கம்பேர் பண்ணணும். செகண்ட் டிஜிட் கம்பேர் பண்ணும்போது என்ன கிடைக்குங்க, இங்கே 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ எது சின்ன நம்பர், 0 இஸ் த ஸ்மாலர் நம்பர். ஸோ இதை நம்ம 2 எழுதிக்கலாம், இது 3 ஆயிரும் இல்லையா? அடுத்தது, இப்போ அடுத்ததில் என்ன இருக்கும், இங்கே 9 ஆரம்பிக்குது, இங்கே 8 9. ஸோ 9 8 கம்பேர் பண்ணும்போது 8 தான் சின்ன நம்பர். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய 4th நம்பர், ஓகே? தென் 5th நம்பர் எடுத்துகிட்டா இங்கே 2 நம்பர்ஸ் ஆர் தேர். அப்போ இதில் வந்து ரெண்டுமே ஃபஸ்ட் நம்பர் சேம். அப்போ ரெண்டாவது டிஜிட் கம்பேர் பண்ணுங்கள், இதுவும் இதுவும். அப்போ என்ன கிடைக்கும், 7 0. ஸோ 0 தான் சின்ன நம்பர் இல்லையா? ஸோ இது வந்து 5th நம்பராக இருக்கும், இது வந்து 6th நம்பராக இருக்கும், சரியா? இப்போ இந்த ஆர்டரில் நம்ம இங்கே ஆன்சர் எழுத வேண்டியதுதான். அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது, 33 1058, ஓகே? அடுத்த நம்பர் என்ன இருக்குது, செகண்ட் நம்பர் 40978. தென் தேர்டு நம்பர் நமக்கு என்ன கிடச்சிது, 47224, சரியா? இப்போ அடுத்தது ஃபோர்த்து நம்பர், 81421. தென் அடுத்த நம்பர் 5 இல்லையா, 5th நம்பர் எது கிடச்சிது, இது 90470. தென் 6th நம்பர், 97879. ஓகே, இது ஆர்டர் எழுதிட்டோமா? இப்போ அசெண்டிங் ஆர்டர்னால் என்ன தெரியும், நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர். அப்போ சின்ன நம்பரோட சிம்பிள் இது இப்படி போடுவோம், லெஸ் தேன் சிம்பிள், ஓகே? ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு என்ன கிடைக்கும், இங்கே ஃபுல்லாக லெஸ் தேன் சிம்பிள் போடணும், சரியா? ஏன்னா இந்த நம்பர் 33ன்றது வந்து 40,000 விட கம்மி இல்லையா? ஸோ லெஸ் தேன் சிம்பிள். அதே மாதிரி 40 வந்து 47 விட கம்மி, ஸோ லெஸ் தேன். எல்லா நம்பரும் இப்படி தான் இருக்கும், சரியா? இப்போ அடுத்தது டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா என்னென்னா, கிரேட்டர் நம்பர் டு ஸ்மாலர் நம்பர், ஓகே? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அசெண்டிங் ஆர்டரை அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா போதும். ஏன்னா அசெண்டிங்னா நம்ம சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் எழுதியிருப்போம். இப்போ நம்ம டிசெண்டிங்க்கு என்ன தேவை, டிசெண்டிங் நம்பருக்கு பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர், அப்போ லாஸ்ட் நம்பர்லேருந்து எழுதிட்டு வரணும். அப்போ என்ன கிடைக்குங்க, லாஸ்ட் நம்பர் 97879. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 90470. தென் அதுக்கு முன்னாடி 81421. தென் அதுக்கு முன்னாடி 47224. அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 40978. தென் அதுக்கு முன்னாடி 33058 58, ஓகே? ஸோ இப்போ இது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன சொன்னால், நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர், கிரேட்டர் டு ஸ்மாலர். ஸோ கிரேட்டர் சிம்பிள் என்ன, திஸ் இஸ் த கிரேட்டர் சிம்பிள், இசன்ட் இட்? ஸோ இந்த கிரேட்டர் சிம்பிளை இங்கே போடணும், சரியா? அதாவது இந்த 97,000ன்றது 90,000 விட பெருசு, அதனால தான் நம்ம இங்கே கிரேட்டர் சைன். எல்லா நம்பரும் அப்படி தான் இருக்கும், சரியா? ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கோ ஃபர் த சம் பி. சம் பியில் என்ன கொடுத்துருக்காங்க, 99,900. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பாருங்கள், 1 2 3 4 5, இதில் 5 இருக்குது. செகண்ட் நம்பரில் 1 2 3 4 5, இதுலேயும் 5 தான் இருக்குது, இதுலேயும் 1 2 3 4 5 தான் இருக்குது. 1 2 3 4 5, இந்த நம்பர் 5, 1 2 3 4 5, இதுலேயும் 5, லாஸ்ட் நம்பர் 1 2 3 4 5 5 டிஜிட். அப்போ எல்லாத்துலேயும் காமன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்குது, ஓகே? அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, ஃபஸ்ட்டு டிஜிட்டை கம்பேர் பண்ணணும், சரியா? ஃபஸ்ட்டு டிஜிட்டை கம்பேர் பண்ணி எழுத வேண்டியது. இப்போ ஃபஸ்ட்டு டிஜிட் கம்பேர் பண்ண என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், 9 1 2 3 4 6 இருக்குது. அப்போ அதை ஆர்டராகவே கொடுத்துட்டாங்க இல்லையா? இங்கே 1 1 தான் எல்லாத்தை விட சின்ன நம்பர், அப்போது இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நம்பராக வரும், ஓகே? அடுத்தது 1க்கு அப்புறம் 2 3 4 6 9 எடுத்துகிட்டா 2 தான் சின்னது. ஸோ இது இப்போ இந்த ரெண்டு நம்பரை எழுதிட்டோம், அப்போ அதை விட்டுறணும். இது என்ன இருக்குது, 3 4 6 9 கம்பேர் பண்ணால் 3 தான் சின்னது, ஓகே? அடுத்தது 4 6 9 எடுத்துட்டோம்னா 4 தான் சின்னது. ஸோ இது உங்களோட 4th நம்பர். ஸோ 6 9 கம்பேர் பண்ணால் இது தான் 6 தான் சின்னது. தென் இது தான் உங்களுடைய லாஸ்ட்டு நம்பர் 9, ஓகே? இப்போ அசெண்டிங் ஆர்டரில் எழுதும்போது ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து 11,111, தென்
22,222 Then third number, இங்கே 3 போட்டிருக்கு இல்லையா அப்படியே அடுத்தது 4 எழுதுனா 44,444 தென் 5 எடுத்துட்டானா 66,666 தென் 99 லாஸ்ட் நம்பர் 99,999 ஓகே இப்போ இது அசெண்டிங் ஆர்டர் ஸோ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ஸ்மாலர் சிம்பிள் ஓகே ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்மாலர் சிம்பிள் போடணும் ஓகே இப்போ டிசெண்டிங் ஆர்டர்னு என்னது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் அப்போ ரிவர்ஸில் எழுதணும் அப்போ ஃபஸ்ட்டு இந்த நம்பரில் பெரிய நம்பர்லேருந்து ஆரம்பிக்கணும் 99,999 தென் அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குது 66,666 அதுக்கு முன்னாடி 44,444 தென் அதுக்கு முன்னாடி 33,333 தென் அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 22,222 ஸோ அதுக்கு முன்னாடி 11,111 ஓகே இப்போது இது டிசெண்டிங் ஆர்டர்னா பெரிய நம்பர் டு சின்ன நம்பர் ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன எழுதணும் கிரேட்டர் சிம்பிள் போடணும் சரியா ஓகே ஓகே குட்டீஸ் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிற குட்டீஸ் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் சம் சம் ஹெச் ரைட் இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஓகே என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்கன்னா 7 lakhs ப்ளஸ் 5,000s ப்ளஸ் 4 10s ப்ளஸ் 3 1s ஓகே நம்ம இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதணும் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இந்த லேக்ஸ்க்கெல்லாம் வந்து வேல்யூஸ் போடணும் நம்பர்ஸ் போட்டுட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபைனலாக ஒரு நம்பர் வரும் இல்லையா அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஓகே இப்போ இங்கே பாருங்கள் 7 lakhs கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அர்த்தம் 7 into 1 lakh இல்லையா ஸோ 1 lakh எப்படி எழுதலாம் குட்டீஸ் இங்கே ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து எழுதிட்டு வாங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ இது எப்படி எழுதலாம் ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் கமா தௌசண்ட் 10,000 கமா லேக் ஓகே ஸோ 7 into 1 lakh ப்ளஸ் 5,000s ஸோ 5 into 1 இங்கே தௌசண்ட்ஸ் ப்ளஸ் எழுதும் போது எப்படி எழுதிங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் கமா தௌசண்ட் ஓகே ஸோ 5 into 1,000 ப்ளஸ் 4 into 10s ஸோ 4 into 10 தென் ப்ளஸ் 3 into 1s ஸோ 3 into 1 ஓகே ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுதிட்டோம் இல்லையா இது பேர் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இதை நம்ம எழுதிட்டோம் இப்போ இதை மல்டிப்ளை பண்ணலாம் 7 1s are 7 ஓகே இங்கே 5 0s இருக்குது ஸோ அந்த 5 0s இங்கே போட்டுக்கோங்க சரியா ப்ளஸ் 5 into 1 5 தென் 3 0s இருக்குது ஸோ ரைட் 3 0s ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் 4 into 10 14 தென் 3 1s are 3 ஓகே நான் இப்போ இதுக்கு அடிஷன் கண்டுபிடிக்கணும் அடிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா ரைட் திஸ் 7 lakh ஃபஸ்ட் ஓகே 7 lakh ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும் ப்ளஸ் இந்த 5,000 ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து எப்போவுமே எழுதிட்டு வரணும் எல்லா நம்பர் அப்போ இங்கே என்ன வரும் 0 இந்த 0 இங்கே 10 0 ஹண்ட்ரட்ஸ் 0 இங்கே வரும் தௌசண்ட்ஸில் இருக்கிற 5 இங்கே வரும் தென் இதுவும் லாஸ்ட்டில் இந்த ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து எழுதுனா 0 4 தென் இது ஒரே ஒரு நம்பர் தான் ஒன்ஸ் ப்ளேஸில் ரைட் ஆஸ் இட் இஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணணும் சரியா இப்போ 0லேருந்து நம்ம 3 ஆட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு 3 அப்படி தானே தென் 0லேருந்து 4 ஆட் பண்ணால் 4 தென் 0 தான் இருக்குது ரைட் 0 ஆஸ் இட் இஸ் 0லேருந்து 5 ஆட் பண்ணால் 5 தென் இந்த 0 அப்படியே இருக்கும் இந்த கீழே ஒன்றுமே நம்பர் இல்லை ஸோ 7 அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான் இப்போ கமாஸ் போட்டு எப்படி போடுவீங்க ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் கமா தௌசண்ட் 10,000 கமா லேக் அப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன 7,05,043 இவர் தான் பாருங்கள் 7,05,040 டென்ஸ்னாலே நம்ம 40 சொல்லணும் சரியா 4 into 10 40 ஸோ 43 சரியா ஓகே குட்டீஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வி கோ ஃபார் த நெக்ஸ்ட் சம் ஐ அதாவது ஆட் 5,000s அண்ட் 300s டு திஸ் நம்பர் ஓகே அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த 5,000 ஓகே 5,000 300 அதையும் இந்த ஆன்சரோட ஆட் பண்ணணும் ஓகே இப்போ 5,000s நம்ம எப்படி எழுதுவோம் 5 into 1,000 இல்லையா ஸோ 5 into 1,000 ப்ளஸ் 300s அப்படின்னா 3 into 100 ஓகே அப்போ இது என்ன கிடைக்கும் 5 into 1,000 5 1s are 5 இந்த 3 0 அப்படியே எழுதணும் ப்ளஸ் 3 1s are 3 தென் இந்த 2 0s அப்படியே எழுதணும் சரியா இப்போ இது ரெண்டுத்துக்கும் அடிஷன் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம 5,000 ஃபஸ்ட்டு எழுதுங்க தென் இந்த 300 ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து எழுதணும் அதாவது லாஸ்ட்லேருந்து அப்போ 0 0 3 அப்போ நம்ம இதுக்கு ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு 0 0 3 5 அப்போ உங்களுடைய ஆன்சர் என்ன 5,300 ஓகே நான் இந்த ஆன்சர் எது கூட ஆட் பண்ணணும் இந்த நம்பர் கூட ஆட் டு திஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நம்பரை ஃபஸ்ட்டு இங்கே எழுதணும் 1 3 4 5 1 0
தென் இந்த 5300 நான் இங்கே எழுதணும். லாஸ்ட்ல இருந்து தான் எப்போவுமே எழுதிட்டு வரணும் ஒன் ஸ்பேஸ்ல இருந்து. சரியா? அதாவது ஒன் ஸ்பேஸ் இங்கே என்ன வரும், இங்கே 0 0 தென் 3 5. சரியா? இப்போ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் நமக்கு இங்கே பாருங்க, 0 ஆட் பண்ணால் 0, தென் 1 0 1, 5 + 3 8, 4 + 5 9. தென் இந்த 3 கீழே ஒன்றும் நம்பர் இல்லைனா அப்படியே எழுதணும், தென் இந்த 1 ஒன்றும் இல்லைன்னா அப்படியே எழுதணும். அப்போ கமாஸ் போட்டால் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், கமா, தௌசண்ட், 10,000, கமா, லேக். ஓகே, அப்போ இதை நம்ம எப்படி படிப்போம், 1 lakh 39,000, இது தௌசண்ட் ஸ்பேஸில் இருக்குது, 800 and 10. சரியா? ஓகே, புரிஞ்சிருக்க நினைக்கிறக்குட்டி. வி கோ ஃபார் த நம் சம் ஜே. சப்ராக்ட் ஸ்மாலஸ்ட் 6-digit நம்பர் அண்ட் கிரேட்டஸ்ட் 7-digit நம்பர். ஓகே, நம்ம இதை ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்மாலஸ்ட்டு நம்பரை எப்படி எழுதணும், கிரேட்டஸ்ட் நம்பரை எப்படி எழுதணும்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட்டு 6-digit நம்பர், தென் நமக்கு என்ன தேவை, கிரேட்டஸ்ட்டு 7-digit நம்பர், இந்த ரெண்டு நம்பர் நமக்கு தேவை இல்லையா. ஸோ இப்போ வாங்க, ஸ்மாலஸ்ட்டு 6-digit நம்பருக்கு எப்படி பண்ணணும், 1 போட்டு தென் 5 0s போடணும். ஓகே, அதாவது டோட்டலாக 6 digits இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6. ஸ்மாலஸ்ட்டு நம்பர்னால நமக்கு 1 இல்லையா, 1லேருந்து ஆரம்பிக்கும் சின்ன நம்பர். ஸோ அதனால் 1 போட்டு 6 5 0s போடணும், டோட்டலாக 6 digit. ஓகே, இப்போ கிரேட்டஸ்ட்டு 7 digitனா கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து ஆரம்பிக்கிறது வந்து 9 தான் கிரேட்டர் இல்லையா. ஃபஸ்ட்டு கிரேட்டர் 1 ஃபஸ்ட் கிரேட்டர் நம்பர் இஸ் 9. ஸோ 7 greater நம்பர் நமக்கு வேணும்னா என்ன பண்ணணும், இங்கே 7 9 போடணும். சரியா? ஸோ 7 9 இங்கே எழுதணும். ஓகே, 7 9 போட்டாச்சு. இப்போ என்ன ஆன்சரில் கேட்டிருக்காங்க, கொஸ்டின்லனா சப்ராக்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த கிரேட்டர் நம்பர், இந்த 7 greater நம்பர் இந்த ஃபஸ்ட்டு எழுதிட்டு, எப்போ பெரிய நம்பரில் இருந்தால் சின்ன நம்பர் மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதியிருக்கேன். ஓகே, இந்த கிரேட்டர் நம்பர்லேருந்து இந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை எழுதணும். இதை எழுதும் போது சப்ராக்ஷனில் லாஸ்ட்டு ப்ளேஸ் ஒன்ஸ் ப்ளேஸ்லேருந்து எழுதணும். சரியா? 3 3 0 5 0 எழுதணும் இல்லையா, 5 0 1. ஓகே, இப்போ நீங்கள் சப்ராக்ட் பண்ணுங்கள், என்ன வரும், 9 0 போனால் 9, தென் இந்த 9 அப்படியே வந்துடும் இங்கே எல்லாமே, ஏன்னா இங்கே கீழெல்லாம் 0. ஸோ நம்ம 9 அப்படியே எழுதிக்கலாம். 9லேருந்து 1 போனால் 8, தென் இந்த 9க்கு கீழே எந்த நம்பரும் இல்லை. ஸோ ரைட் 9 ஆஸ் இட் இஸ். ஓகே, இப்போ கமாஸ் போட்டு என்னாகும், ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட், கமா, தௌசண்ட், 10,000, கமா, லேக், 10 lakh. ஓகே, அப்போ இதை படிக்கும்போது எப்படி படிக்கணும், 98 lakh, இது லேக் ப்ளேஸில் இருக்குது, இது 1000 ப்ளேஸ், அப்போ 99,999. ஓகே ஓகே, திஸ் இஸ் ஆன்சர் குட்டீஸ். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வில் கோ இன் மீட் த நெக்ஸ்ட் கிளாஸ்.